So example is 3.2, 2x squared minus 7x plus 13 equal to 0. You are given a quadratic equation, அதனுடைய roots வந்து alpha and beta. You want to find a new quadratic equation whose roots are different from the given alpha and beta, and they are alpha squared and beta squared. So you want to find a new quadratic equation whose roots are alpha squared and beta squared. You are given an old quadratic equation that roots are alpha and beta. அப்போ alpha beta னு root கொடுத்து ஒரு quadratic equation. புதுசாக நீ கண்டுபிடிக்க வேண்டியதனுடைய ரூட் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர்ட் அண்டு பீட்டா ஸ்கொயர்ட். ஸோ இந்த ரூட் வேறு, இது ரூட்டு. தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ், இது வந்து சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே வரக்கூடிய அந்த ஆன்சரை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். நவ் வி நோ சம் ஆஃப் த ரூட் மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சி பை ஏ. இது வந்து மைனஸ் பி என்ன, ஆல்ரெடி ஒரு மைனஸு ஹியர், ஒன் மைனஸ், ஸோ இட் இஸ் ப்ளஸ்ஸு. செவன் பை ஏ என்ன, டூ. தென் சி பை ஏ, சி வந்து தேர்ட்டீன் பை ஏ இஸ் வாட், ஏ வந்து டூ. திஸ் ஒன் இஸ் ஓகே. அப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. திஸ் இஸ் க்வெஸ்டின் மார்க். நவ் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு, இதனுடைய ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 alpha beta. What is alpha plus beta? 7 by 2 the whole square minus 2 into alpha beta 13 by 2. So 49 by 4 minus 26 by 2. So inge into 2 into 2. So 49 minus 52 by in that line 4 liya. So minus 3 by 4, this is sum of the root. மூலங்களின் கூடுதல், இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த அழிச்சு சொல்ல, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மீன்ஸ் வாட்ஸ், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா என்ன, 13 பை 2. ஸோ 13 பை 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 பை 4. ஸோ வி நோ சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் இப்போது சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன, இது மைனஸ் 3 பை 4 எக்ஸ், தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு 169 பை 4 ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 பை 4 எக்ஸ் ப்ளஸ் 169 பை 4 ஈக்குவல் டு 0. நவ் வாட் இஸ் எல்சிஎம், எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0. வி செக் த ஆன்சர் ஃபார் தட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். நம்ம வந்து 12th லெவலில் வந்து இது ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டே இதை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. இப்போ அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 3.3ல கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா அதனுடைய பவர் வந்து 3, ஹையர் டிகிரி, ஹையர் டிகிரி. இது வந்து என்னென்னு இருக்கும், 3 அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. ஸோ முப்படி கல்லுறுப்பு கோவை, அதனுடைய படி வந்து 3 இருக்கும். அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இதனுடைய நேச்சர் ஆஃப் த ரூட் என்னென்னு பார்த்து இது வந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 3.3ல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.